ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு விச்சம் டிஎன்பிஎஸ்சி ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜிஎஸில் வந்து செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து நமக்கு குரூப் ஃபோரில் கேட்குறாங்க ஸோ அந்த வந்து செவன்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்கூல் புக்கில் என்னென்ன லெசன்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படின்றது நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அதாவது ஸ்கூல் புக்கில் ஸ்டாண்டர்ட் வைஸாக சிலபஸில் என்னென்ன லெசன்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படின்றது நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்து டர்ம் ஒன்ல வந்து சிந்து வெளி நாகரிகம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இது ரெண்டும் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து கவர் ஆகுது ஓகேங்களா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்றது உங்களுக்கு வந்து யூனிட் எயிட்டில் வந்து கவர் ஆகக்கூடிய லெசன் குடிமியலில் வந்து பார்த்திங்கன்னா பன்முகத்தன்மை அறிவும் சமத்துவம் பெறுதல் இந்த ரெண்டும் வந்து யூனிட் நைனில் வந்து கவர் ஆகக்கூடியது அண்ட் பாலிட்டியிலுமே உங்களுக்கு கவர் ஆகும் சிக்ஸ்த்து டேர்ம் செகண்டில் வந்து உங்களுக்கு வளங்கள் அந்த லெசன் மட்டும் கவர் ஆனால் போதும் உங்களுக்கு வந்து வரலாறுல வந்து எந்த லெசனும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா இது வந்து வேணாம் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து உங்களுக்கு வளங்கள் மட்டும் நீங்கள் புவியியலில் படித்தா போதும் ஸோ இதுவுமே நோட்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுக்கடுத்து சிவிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேசிய சின்னங்கள் அப்படின்ற லெசனும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ற லெசன் படித்தா போதும் பொருளியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருளியல் ஒரு அறிமுகம் இது வந்து ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும் ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து நைன்த் வரைக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதை ரிப்பீட்டடாக படித்தா போதும் ஓகேங்களா ஏதாவது ஒன்று ரெண்டு கண்டென்ட் தான் உங்களுக்கு இருக்குமே ஸோ வேகமாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கான பிடிஎஃப்பையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஓகேங்களா பிடிஎஃப் லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ சிக்ஸ்த்து தேர்ட் டேர்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்டைய கால தமிழகத்தில் சமூகம் பண்பாடு சங்ககாலம் இது வந்து உங்களுக்கு யூனிட் எயிட்டில் கவர் ஆகுது இந்த இடத்துல நீங்கள் குப்தர் மட்டும் படித்தா போதும் இது உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து கவர் ஆகக்கூடியது ஓகேங்களா தென்னிந்திய அரசுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் ஓகேங்களா ஸோ அந்த லெசன் வந்து இம்பார்ட்டண்ட் இது ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு கவர் ஆகக்கூடிய லெசன் அண்ட் புவியியல் பொறுத்த வரைக்கும் பேரிடர் பேரிடர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் வந்து ஒவ்வொரு லெசன் வந்து இருக்கும் ஸோ அது அப்டூ வந்து நீங்கள் டுவெல்த் வரைக்குமே அந்த பேரிடர் லெசன் படிச்சு ஒட்டுமொத்தமாக பேரிடர் அப்படின்னா ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதை மட்டும் நீங்கள் ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா சிவிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மக்களாட்சி உள்ளாட்சி அண்ட் வந்து சாலை பாதுகாப்பு உங்களுக்கு வந்து இப்போ இல்லை சிலபஸில் இல்லை எடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் மக்களாட்சி உள்ளாட்சி அமைப்பு மட்டும் படித்தா போதும் சிக்ஸ்த்து தேர்ட் டேர்மில் அண்ட் செவன்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து உங்களுக்கு பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் அப்படின்ற ஒரு அது வந்து கவர் ஆகும் அண்ட் அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானியம் செவன்த்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வந்து இருந்து தான் அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அதாவது ஜிஏஎஸ்சில் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்கு அஞ்சு கொஷின் கேட்குறாங்கன்னா மூணு கொஷின் உங்களுக்கு செவன்த்துலேருந்து வரும் ரெண்டு கொஸ்டின் லெவன்த்துலேருந்து வரும் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த மூணு கொஷின் ஈஸியாக நீங்கள் செவன்த்து போட்டு படித்தாவே போதும் ஹிஸ்ட்ரியில் வந்து கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அண்ட் புவியியல் பொறுத்த வரைக்கும் நிலத்தோற்றங்கள் மக்கள் தொகை குடியிருப்பும் அப்படின்ற லெசன் வந்து உங்களுக்கு புவியியலில் வந்து கவர் ஆகுது அண்ட் சிவிக்ஸில் வந்து உங்களுக்கு பாலிட்டியில் உங்களுக்கு வந்து சமத்துவம் அண்ட் வந்து அரசியல் கட்சிகள் அப்படின்றது கவர் ஆகுது அண்ட் பொறியியலில் வந்து உற்பத்தி அப்படின்ற லெசன் கவர் ஆகுது அண்ட் செவன்த் டேர்ம் செகண்டில் சோசியல் சயின்ஸில் வந்து உங்களுக்கு விஜயநகர பாமணி அரசு முகலாய பேரரசு அண்ட் மராத்தியர்கள் அப்படின்ற லெசன் வந்து உங்களுக்கு கவர் ஆகுது இது ஃபுல்லாகவே உங்களுக்கு செவன்த்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தான் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அண்ட் பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு கண்டென்ட் இருக்கும் அது பேஸிக்கான கண்டென்ட் ஈஸியாக கேட்குற மாதிரி அதாவது ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் வரும் புவியியல் பொறுத்த வரைக்கும் வளங்கள் ரிசோர்சஸ் அப்படின்றது சுற்றுலா அப்படின்றதுல வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கண்டென்ட் ஒன்று ஒன்று பெருசாக வரும் எங்கெங்கே என்னென்ன சுற்றுலா தலங்கள் இருக்குது அப்படின்றது ஸோ அது வந்து உங்களுக்கு மேட்ச்சில் வந்து கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனாலையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன லெசன்னா குடிமையலில் வந்து மாநில அரசு ஊடகம் மாநில அரசு ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் ஊடகமில் வந்து உங்களுக்கு ஜனநாயகத்தோட நாலாவது தூண் என்ன அப்படின்ற ஒரு கொஷின் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஸோ அந்த அந்த லெசனையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவன்த்து டேர்மில் தேர்ட் சோசியல் சயின்ஸில் உங்களுக்கு இந்த ரெண்டு லெசன் அதாவது தமிழ்நாட்டில் கலை கட்டிடக்கலை அண்ட் சமணம் பௌத்தம் ஆசியாக தத்துவங்கள் அப்படின்றது உங்களுக்கு யூனிட் எயிட்டில் வந்து கவர் ஆகுது ஓகேங்களா புவியியலில் வந்து இயற்கை பேரிடர் ஸோ அந்த பேரிடர் வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு லெசன் இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டா போதும் இந்த ரெண்டு லெசன் உங்களுக்கு கவர் ஆகலை சிவிக்ஸில் வந்து இந்த மூணுமே உங்களுக்கு அதாவது இந்த ரெண்டு லெசன் கவர் ஆகுது சாலை பாதுகாப்பு இல்லை நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ பெண்களோட மேம்பாடு சந்தை நுகர் ஒரு பாதுகாப்பு அப்படின்றது உங்களுக்கு குவாலிட்டியெலாம் கவர் ஆகுது வரிகள் லெசன் இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் இதில் ஒரு கொஷின் வந்து எக்ஸ்ப்ளோன் பண்ணலாம் ஒவ்வொரு வருஷமும் விட்டு விட்டு ஒவ்வொரு வருஷம் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த வரிகள் லெசன் நல்லா படிச்சுக்கோங்க அண்ட் எயித்து டேர்ம் ஒன்றில் வந்து இப்போ ஒரே புக்கு தான் எயித்து பொறுத்த வரைக்கும் ஒரே புக்கு தான் ஸோ இதில் டேர்ம் வைஸாக இருக்குதுனால நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த லெசன் இருக்குல்ல வர்த்தகத்திலேருந்து பேரரசு வரை கிராம சமூகம் இந்த இந்த மூணு லெசன் இருக்கும் அதாவது கிராம சமூகம் அப்படின்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் அதுக்கப்புறம் இந்த லெசனும் ரொம்ப முக்கியமான லெசன் தான் மக்களின் புரட்சி இதுவும் முக்கியமான லெசன் ஸோ ஐஎன்எம்ல வந்து உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் ப்ளஸ் வந்து நீங்கள் குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸுக்கு படிக்கிறீங்க அப்படி சாரி குரூப் ஒன் மெயின்ஸுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் ஓகேங்களா பேஸ் இதெல்லாம் புவியியலில் வந்து பார்த்திங்கன்னா வானிலையும் காலநிலையும் அப்படின்ற லெசன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாலிட்டியில் மாநில அரசு குடிமக்கள் குடியுரிமை அப்படின்றது பொருளியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் சேமிப்பு முதலீடுகள் அப்படின்ற லெசன் வந்து கவர் ஆகுது எயித்து டேர்ம் டூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு லெசன் யூனிட் நைனில் வந்து உங்களுக்கு கவர் ஆகுது அதாவது தமிழகத்தில் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கு இல்லையா அதாவது ஒரு வேர்டு வந்து உங்களுக்கு சிலபஸில் நோட் பண்ணியிருப்பாங்க அண்ண அதுக்கப்புறம் வந்து இதெல்லாமே உங்களுக்கு இது வந்து இந்த கல்வி அப்படின்றது வந்து உங்களுக்கு யூனிட் நைனில் வந்து கவர் ஆகுது ஓகேங்களா இந்தியாவில் கல்வி அண்ட் தமிழ்நாட்டில் கல்வி வந்து இதில் கொடுத்துருந்துருப்பாங்க ஸோ அது வந்து இதில் கவர் ஆகுது அதுக்கப்புறம் இடம்பெயர்தல் நகரமயமாதல் இட இடர்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிலபஸில் வந்து கவர் ஆகுது புவியியலில் அதுக்கப்புறம் பாலிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல் மனித உரிமைகள் சாலை பாதுகாப்புன்னு வேணாம் ஓகேங்களா இந்த ரெண்டு லெசன் வந்து கவர் ஆகுது ஸோ நீங்கள் வந்து பாலிட்டி எக்கனாமிக்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்துலேருந்து நைன்த் பெருசாக கண்டென்ட் இருக்காது மொத்தமே நீங்கள் ஒரு நாலஞ்சு பக்கத்தில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதை மட்டும் படிங்க அண்ட் அதுக்கப்புறம் டென்த்து அதாவது டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் சிலபஸ் வைஸாக எது கவராகுதோ அதை மட்டும் நல்லா அழுத்தி படிங்க அண்ட் சிக்ஸ்த்லேருந்து நைன்த் வரைக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பாருங்கள் ஓகேங்களா ஸோ இது வந்து இதுலேருந்து கொஷின் வந்து கேட்டது கிடையாது இந்த ஆங்கிலேய ஆட்சி நகர்ப்புற மாற்றங்கள் பட் ஆனால் சிலபஸில் கவர் ஆகுது ஜஸ்ட் நீங்கள் ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க அண்ட் இந்திய பெண்களின் நிலை இது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் யூனிட் எயிட்டில் வந்து கவர் ஆகுது ஓகேங்களா புவியியல் தொழிலகங்கள் அப்படின்ற லெசன் வந்து கவர் ஆகுது இது வந்து எயித்து டேர்ம் த்ரீல அதுக்கப்புறம் பாதுகாப்பு வெளியுறவு கொள்கை நீதித்துறை ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் சிலபஸில் கவர் ஆகக்கூடியது எல்லாமே உங்களுக்கு சிலபஸில் கவர் ஆகக்கூடியது கொஷின் ஏரியா நான் சொல்கிறேன் நீதித்துறையில் கொஷ்டின் ஏரியா ஓகேங்களா பொது தனியார் துறை இதுவும் வந்து கொஷின் ஏரியா தான் அதுக்கப்புறம் நைன்த்து நைன்த்து பெருசாக உங்களுக்கு சோசியல் சயின்ஸில் பெருசாக படிக்கிற மாதிரி இருக்காது ஓகேங்களா இப்போது அந்த தொடக்க கால தமிழ் சமூகம் பண்பாடும் அப்படின்ற லெசன் ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணுங்கள் யூனிட் எயிட்டில் வந்து தொல்லியல் ரிலேட்டடாக கவர் ஆகும் ஆனால் தொல்லியல் ரிலேட்டடாக உங்களுக்கு கேட்குறது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் கேட்குறாங்க பஸ் பட் வந்து நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க நடுவில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஒரு ரெண்டு பேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா புவியியலில் வந்து பார்த்திங்கன்னா மனிதனும் சுற்றுச்சூழலும் பேரிடர் மேலாண்மை அப்படின்ற லெசன் வந்து கவர் ஆகும் இப்போது வந்து பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர் இந்த அஞ்சு லெசன் ஓகேங்களா சாலை பாதுகாப்பு இல்லை இந்த அஞ்சு லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் ஜஸ்ட்டு ஒரு ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் தான் உங்களுக்கு நைன்த்தில் வந்து இருக்குமே ஸோ கண்டென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பாயிண்ட் தான் ஒரு லெசனுக்கே இருக்கும் ஓகேங்களா இது இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு பேஜ் ரெண்டு பேஜில் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதை மட்டும் படிங்க ஓகேங்களா கண்டென்ட் ரொம்ப கம்மி தான் பட் இதெல்லாமே சிலபஸில் கவராகுது இந்த அஞ்சு லெசன் சாலை பாதுகாப்பு இல்லை பொருளியலும் அதே மாதிரிதான் பொருளியலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வேளாண்மையில் ஒரு ரெண்டு கண்டென்ட் இருக்கும் அதுக்கப்புறம் இந்தியா தொழில் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பில் ஒரு ரெண்டு டேட்டா இருக்கும் இடம்பெயர்றதுல பெருசாக கண்டன்ட் இருக்காது ஸோ இந்த இது எல்லாமே வந்து சிலபஸில் இருக்குது பட் கண்டென்ட் பெருசாக கவர் ஆகாது ஜஸ்ட் ரீட் அவுட் அண்ட் வந்து மேக் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஸோ இப்போ டென்த்துலேருந்து தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஆறு லெசன் இருக்கு இல்லையா ஸோ இந்த அதாவது அஞ்சாவது லெசன்லேருந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு இந்த ஐஎன்எம் கவர் ஆகுது பத்தொம்பதாவது ரூட்டாடி சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்றது அண்ட் புவியெல்லாம் இது இது எல்லாமே நான் ஓப்பனாக சொல்லணுன்னா நான் ஜாகிரஃபியில் வந்து டென்த்து நல்லா தரவு பண்ணிக்கினேன் சிக்ஸ்த்துலேருந்து நைன்த்து ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கினேன் அவ்வளோதான் ஸோ வந்து நமக்கு ஒரு ஏழு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒரு நாலு கொஷின் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு மூணு கொஷின் வந்து கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் கொஞ்சம் தெரியாத மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த டென்த்து பொறுத்த வரைக்கும் ஜாகிரஃபி நல்லா நல்லா படிச்சுக்கணும் ஜாகிரஃபியில் இருக்க அந்த ஏழு லெசனும் நல்லா படிச்சுக்கணும் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்ல இருக்க அந்த அஞ்சுலேருந்து பத்து வரைக்கும் இருக்க ஐஎன்எம் லெசன்ஸ் எல்லாம் படிச்சுக்கணும் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவிக்ஸில் இந்த மூணு லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த மூணு லெசன் தான் உங்களுக்கு பேஸே அண்ட் பொருளியில் இந்த ரெண்டு லெசன் ஓகேங்களா அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி உலகமை மாதல் வர்த்தகம் எல்லாமே உங்களுக்கு சிலபஸில் கவர் ஆகக்கூடியது தான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு லெசன் உங்களுக்கு வந்து எதுக்கு கவர் ஆகுனா ஐஎன்எம்க்கு வந்து கவர் ஆகுது அண்ட் இது வந்து யூனிட் நைனில் வந்து கவர் ஆகக்கூடியது பொருளியில் இந்த மூணு லெசன் ஓகேங்களா அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் இந்த ரெண்டு லெசன் ரொம்ப 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 முக்கியமான லெசன் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த இந்த லெசன்லேருந்து உங்களுக்கு கொஷின் வந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் லெவன்த்து லெவன்த்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னா ஆக்சுவலி வந்து நீங்கள் செவன்த்து நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் லெவன்த்துக்கு வாங்க செவன்த்து ஹிஸ்டரி வந்து ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் செவன்த்து நல்லா படிச்சோன்னு மூணு கொஷின் அதுலேருந்து இருந்து வந்துடும் ரிமைனிங் இருக்க அந்த ரெண்டு கொஷின்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதில் கவராக கூடிய லெசன்ஸ் மட்டும் பறிச்சிக்கிட்டா போதும் சிலபஸில் கவர் ஆகக்கூடியது அவுட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஏன்னா வந்து ஹிஸ்ட்ரி வந்து புக்கில் ரோ எல்லாமே குறிக்கிற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் கொஞ்சம் சிம்ப்ளிஃபைடாக நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சிலபஸில் லெவன்த்தில் வந்து கவர் ஆகக்கூடியது பட் நீங்கள் செவன்த்து முடிச்சுட்டு லெவன்த்து படிங்க அதுக்கடுத்து வந்து டுவெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டு லெசனுமே உங்களுக்கு ஐஎன்எம்க்கு வந்து கவர் ஆகக்கூடியது நோட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சு படிங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவன்த்து எக்க எக்கனாமிக்ஸ்லேயும் அதே மாதிரி தான் டென்த்தையும் லெவன்த்தையும் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா டென்த்தில் வந்து உங்களுக்கு எவ்வளோ லெசன் கவர் ஆகுதுன்னா டென்த்தில் வந்து அந்த ஆறு லெசன் ஐஎன்எம் அதே மாதிரி அரை அதே மாதிரி டென்த்தில் அஞ்சு லெசன் எக்கனாமிக்ஸ்க்கு வரும் அதே மாதிரி லெவன்த்தில் வந்து இந்த ஆறு லெசன் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படிங்கிறது யூனிட் நைனில் வந்து கவர் ஆகக்கூடியது லாஸ்ட் டைமில் கூட உங்களுக்கு ரெண்டு கொஷின் வந்து இந்த லெசன்லேருந்து இருந்து வந்துச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த ஊரக பொருளாதாரத்தில் ஸ்கீம்ஸ் கொடுத்துருப்பாங்க அதனோட இயர் வந்து நல்லா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உலக வங்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி டார்லிங் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில கண்டென்ட் இருக்கும் இந்த லெசன் வந்து உங்களுக்கு தேவையில்லை ஓகேங்களா அடுத்து டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா படிச்சுக்க வேண்டியது எல்லாமே உங்களுக்கு சிலபஸில் இருக்குது இந்த எல்லோவில் மார்க் பண்ணியிருக்க எல்லாமே சிலபஸில் இருக்குது பட் நீங்கள் நல்லா படிக்க வேண்டியது எது அப்படின்னா நிதி பொருளியல் வங்கியல் பணப்பொருளியல் அதுக்கப்புறம் தேசிய வருவாய் ஸோ இதெல்லாம் வேர்டு மற்றும் திட்டமிடுதல் அப்படின்ற லெசன் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ கடைசியாக வந்து கேட்டிருந்தாங்களே அந்த காந்திய திட்டம் விஸ்வேஸ்வியா திட்டம் பாம்பை திட்டம் இதெல்லாத்தையுமே வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வந்துச்சு இல்லையா அது இந்த 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 ஏ இந்த பாடத்துலேருந்து தான் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ இந்த பாடல் வந்து இந்த பாடம் வந்து நீங்கள் படிக்கணும் பொருளாதார மேம்பாடு அதுக்கப்புறம் நிதி பொருளியல் படிக்கணும் வங்கியல் படிக்கணும் வங்கியல் படிக்கணும் பணவியல் இந்த நாலு லெசன் நல்லா படிச்சுட்டு அந்த தேசிய வருவாய் படிங்க ஓகேங்களா குரூப் ஃபோருக்கு இது இது மட்டும் படித்தா போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்த்து தான் பேஸு அந்த டென்த்தில் இருக்க அந்த மூணு லெசன் அண்ட் நைன்த்தில் இருக்க ஒரு சில அந்த அஞ்சு லெசனில் இருக்க நோட்ஸு ஸோ அதுதான் உங்களுக்கு பேஸு அதனால நீங்கள் தரவு பண்ணிட்டு அதே மாதிரி செவன்த்தில் வந்து உள்ளாட்சி இருக்கும் இல்லையா அந்த லெசன்லாம் நீங்கள் நல்லா தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு வந்து படிக்கணும் ஓகேங்களா அந்த டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து நிறைய கதை கதை கதையாக இருக்கும் பட் நமக்கு பாயிண்ட் வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க அண்ட் டுவெல்த்து லெவன்த்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிகல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆர்டிகல்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க இல்லையா டூ சிக்ஸ்டி த்ரீ டூ சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி செவன் இந்த இந்த இதுக்கான ஆர்டிகல்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா அது எல்லாமே இந்த புக்கிலேருந்து தான் வந்திருக்கு அண்ட் மேலோட்டமாக பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது தாண்டி வந்து நீங்கள் ஒன்றுலேருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருக்க நல்ல ஆர்ட்டிகல்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்ட் வந்து இருபத்தி ரெண்டு பார்ட்ஸ் வந்து வச்சுக்கணும் எட்டு ஷெடியூல்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும் நாற்பத்தி ரெண்டாவது அமென்மெண்ட் நாற்பத்தி நாலாவது அமென்மெண்ட் ஐம்பத்தி ரெண்டாவது அமென்மெண்ட்டு ஒன்றாவது அமன்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பதினாலாவது அமன்மெண்ட்டு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில அமென்மெண்ட் ஹண்ட்ரட் இப்போது லாஸ்ட்டாக அதாவது நூற்றி ஒன்றாவது அமன்மெண்ட்லேருந்து இப்போ லாஸ்ட்டாக கொண்டு வந்திருக்க அமென்மெண்ட் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் பில் வந்து ஒரு சில பில் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கிறது எல்லாம் பால்ட்டியில் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா இதெல்லாம் புக்கில் எங்கே தேடி படிக்கிறது அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடாது ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எத்திக்ஸ்லலாம் இவ்வளோலாம் உங்களுக்கு குரூப் அதாவது குரூப் ஃபோருக்கு இந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க இந்த கலைகள் லெசன் மட்டும் குரூப் யூனிட் எயிட்டுக்கு வந்து கவர் ஆகும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இது மட்டும் நீங்கள் குரூப் ஃபோருக்கு வந்து இவ்வளோ தான் சிலபஸில் வந்து ஆகுது அண்ட் சயின்ஸுக்கு வந்து என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஓகேங்களா ஸோ இது சிலபஸில் உங்களுக்கு கவராக வேண்டிய லெசன்ஸ் எல்லாமே இவ்வளோ தான் ஓகேங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த லெசன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த லெசன் சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் வந்து படிக்கலாம் இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் நீங்கள் படிக்கலாம் ஓகேங்களா ஸோ எது வந்து படித்தா அவங்க கரெக்டாக இருக்குன்றது உங்களுக்கு தான் தெரியும் நான் வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து படிப்பேன் ப்ரியாரிட்டி கொடுத்து படிப்பேன் ஃபர்ஸ்ட் யூனிட் எயிட் யூனிட் நைனில் இருக்க லெசன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பாலிட்டி பாலிட்டியெல்லாம் ரிவிஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஐயனம் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸு கரண்ட் அஃபேஸ் மேக்ஸ் இந்த ஆர்டரில் நான் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டாண்டர்ட் வைஸ் ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் என்ன பண்ணுவனா சப்ஜெக்ட் வைஸ் வந்து பண்ணுவேன் இந்த மாதிரி மாடல் வந்து எனக்கு ஈஸியாக இருந்தது பட் உங்களோட சாய்ஸ் ஒவ்வொருத்தர் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் போவாங்க ஒவ்வொருத்தர் மாற்றி மாற்றி அது வந்து சாய்ஸ் பட் கவர் ஆக வேண்டிய லெசன்ஸ் எல்லாமே ஓகேங்களா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ